நாளை முதல் நடைமுறைக்கு வரப்போகும் புதிய மாற்றங்கள் அப்படி என்னென்ன மாற்றங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் சாமானிய மக்களின் பாக்கெட்டுகளில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் சில மாற்றங்கள் வர இருக்கிறது. தொலைத்தொடர்பு துறை மாற்றங்கள் முதல் பயண கட்டண மாற்றங்கள் வரை டிசம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இதில் சில முக்கியமான மாற்றங்கள் குறித்து இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். போலி ஓடிபிகளை கண்டறிதல், ஏமாற்றி ஓடிபிகளை பெற்று பயன்படுத்தி மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக மக்களுக்கு பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் முன்னணி இந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதிக்குள் எங்கிருந்து ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது என்பதை ட்ராக் செய்யும் வசதியை அமல்படுத்த உத்தரவிட்டிருக்காங்க. இது நிதி மோசடியை குறைத்து நுகர்வோரை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதை மீறும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஓடிபி பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். இதனால் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கை பயன்படுத்தும் மக்கள் பேக்கிங் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை பெறும்போது ஓடிபி பெறுவதில் தாமதம் என்பது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாதாந்திர எல்பிஜி விலையில் நாளை தினம் மாற்றம் என்பது இருக்க போகிறது. ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் OMC ஒவ்வொரு மாதமும் எல்பிஜி விலையில் மாற்றம் செய்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த டிசம்பர் மாதத்தில் எல்பிஜி விலையை மாற்றி அமைத்திற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த மாதம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அக்டோபர் மாதத்தில் ஹோட்டல்களில் பயன்படுத்தப்படும் சமையல் சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 48 ரூபாய் அதிகரித்திருந்தது. டிசம்பர் மாதத்திற்கான மாற்றங்கள் குறித்து மிக விரைவாகவே வெளிவரப்போகிறது. அதிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் சிலிண்டரில் மாற்றம் என்பது இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது சொல்லுகிறது. அடுத்தபடியாக பல வங்கிகள் தங்கள் கிரெடிட் கார்டு ரிவார்டுடன் மற்றும் சலுகைகளை டிசம்பர் 1 முதல் மாற்ற திட்டமிட்டிருக்கு. எஸ் பேங்கிங் கிரெடிட் கார்டு பயனாளர்களுக்கு விமானம் மற்றும் ஹோட்டல் தொடர்பான ரிசர்வ் புக்கிங் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புள்ளிகள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. HDFC பேங்க் ஒரு காலாண்டுக்கு 1 லட்சம் வரை செலவழிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இலவச ஓய்வற்றை பயன்படுத்தும் வசதி என்பது கொடுப்பதற்காக 1ஆம் தேதி முதல் கொண்டு வரும். இந்த மாதிரி மாற்றங்கள் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரப்போவதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.